எல்லாரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 12/4/2019 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, ஒட்டுமொத்த உலகத்துடைய அழுக்குறலையும் வேதனையையும் நீக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறார். வெற்றி முழக்கம் ஏற்படுறதுக்காக, வெற்றி முழக்கத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக பாபா வந்திருக்கிறார். பழைய உலகத்தில் வெறும் அழுக்குரல், ஐயோ ஐயோ அலறல் தான் கேட்குது. புது உலகத்தில் தான் வெற்றி முரசு ஒலிக்க, வெற்றி முழக்கம் கேட்கும். ஸோ அப்படி என்ன அர்த்தம்? நரகத்தை வச்சு புது உலகம், சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக பாபா வர்றார். கேள்வி, பாபா கொடுக்கிற எந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக, எந்த நியமத்தை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக ஏழைங்க மட்டுமே அப்பாவுடைய முழு ஆஸ்தியை அடையிறாங்க, பணக்காரர்களால் அடைய முடியறது கிடையாது? அது என்ன நியமம்? முழு பிச்சைக்காரனாகிறது. ஸோ இது வந்து பணக்காரங்களால் இருக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் மறக்க சொல்கிறார். அதை ஏழை குழந்தைங்களால் தான் முடியும் ஈஸியாக. எல்லாத்தையும் ஈஸியாக மறந்துடுவாங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட உண்மையில் எதுவுமே இல்லை. அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, ஸோ அந்த காலத்திலலாம் இப்போ கூட இருக்கலாம் தெரியல, பெண்களை வந்து அந்தளவுக்கு ஒரு இதாக வளர்க்க மாட்டாங்க. ஆண் குழந்தைங்கள தான் ரொம்ப அன்பாக வளர்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னா, அப்பா அம்மா கொடுக்குற டார்ச்சர்லேருந்து தப்பிச்சா போதும், எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்னு தோணுமா? ஸோ யாருக்கு அப்படி தோணும்? நரக வேதனை அனுபவிக்கிறவங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஏழைங்க நரக வேதனை அனுபவிக்கிறதுனால எல்லாத்தையும் மறக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க அப்படியே நினச்சி போதை ஏற்றிக்கிற அளவுக்கு எதுவுமே அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்காது. ஆனால் பணக்காரங்க ஆல்ரெடி சொர்க்கத்தில் இருக்கிறதா நினைக்கிறதுனால எதையுமே மறக்க மாட்டாங்க. அதனால தான் தன்னுடைய ஆஸ்தியை, நண்பர்களை, உறவினர்களை நினச்சிட்டே இருக்கிறவங்களால உண்மையான யோகி ஆகவே முடியாது, உயர்ந்த பதவி சொர்க்கத்தில் அடையவே முடியாது. அதுதான் பணக்காரன் சொர்க்கத்தில் நுழையிறது வந்து ஒரு துணி தைக்கிற ஊசியுடைய காதில் ஒட்டகத்தை கூட நினைக்க முடியும், ஆனால் பணக்காரன் சொர்க்கராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு இயேசு சொல்லியிருப்பார். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைங்க, நல்ல நம்பிக்கை உடைய குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும், அப்பா இந்த உலகத்தின் சண்டை சச்சரவை முடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியும். அதில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டவர்களாக இருக்கிறாங்க இனிமையான குழந்தைங்க. புத்திசாலி குழந்தைங்க அடையாளம் கண்டுக்குவாங்க, பிரம்மா உடலுக்குள்ளே சிவன் இருக்கிறாருன்னு. இவருக்குள்ளே தான் சிவன் இருக்கிறாரு நான் எப்படி நம்புறதுன்னா, முட்டாள் குழந்தை, இந்த ஞானம் எங்கேயாவது கேட்டிருக்கிறேன் நீன்னு இல்லையா? ஸோ மனுஷனால் சொல்ல முடியுமா இந்த ஞானத்தை? ஸோ பிரம்மா உடலுக்குள்ளே பூந்து பேசுகிறது யார்? சிவத்தந்தி. ஏன் வந்திருக்கிறாரு? இந்த உலகத்துடைய துக்கத்துக்கு மொத்தமாக முடிவு கட்டி சுகத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஏன்னா இங்கே அவ்வளவு துக்கம், இது மரண உலகம், சுடுகாடு. எல்லாரும் அவங்கவுங்களுடைய கர்ம கணக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டிய டைம் இது. ஆனால் சொர்க்கத்தில், அந்த மரணமற்ற அமர உலகமான அந்த சத்தியுக சொர்க்கத்தில் சண்டை சச்சரவே இருக்காது. ஆனால் இங்கே எவ்வளோ குழப்பம் பாருங்கள். அதனால தான் இத்தனை கோர்ட்டு, இத்தனை நீதிபதி. எங்கே பார்த்தாலும் வன்முறை, வெளிநாட்டிலையும் ஒட்டுமொத்த உலகத்திலையும் குழப்பமே குழப்பம் தான் இருக்குது. அவ்வளவு தொல்லை முழு உலகத்திலையும். அதனால தான் இதை பழைய தமோ பிரதான உலகம்னு சொல்கிறோம். குப்பையை தவிர எதுவுமே கிடையாது, எல்லா இடமும் குப்பை தான் இருக்குது. எல்லாமே ஒரு காடு, முள் நிறைஞ்ச காடு அப்படி தான் இருக்குது. எல்லாம் காட்டுவாசிகளாக இருக்கிறாங்க, காட்டு மிராண்டிகளாக இருக்கிறாங்க. இதை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட தான் அப்பா வந்திருக்கிறார்.
ஸோ அதனால் அவருடைய குழந்தைங்க நீங்கள் ரொம்ப புத்திசாலி ஆகணும். உலகத்தில் இருக்கிற சண்டையெல்லாம் நிறுத்துறதுக்கு அப்பா வந்திருக்கிறார், அவருடைய குழந்தை ஆகியிருக்கிறீங்கன்னா நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும். நீங்களும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்போ எப்படி அப்பாவுக்கு உதவி செய்ய முடியும்? உலகத்துலேருந்து குழப்பத்தை நீக்கிறதுல நீங்கள் எப்படி உதவி செய்வீங்க? நீங்களே குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தா. ஸோ பாபாவுக்கு நல்ல உதவியாளராக இருக்கக்கூடிய குழந்தை தான் பாபாவுக்கு தேவை. யார் புத்திசாலித்தன குழந்தைங்களா, புரிஞ்சிக்கக்கூடிய குழந்தைங்களா, யாருக்கூடையும் எந்த விதமான மோதலும் இல்லாத குழந்தை தான் அப்பா விரும்புகிறார், அப்பாவுக்கு தேவைப்படுது. குழந்தைங்க புரிஞ்சிக்கிறாங்க, இது வந்து பழைய உலகம், நிறைய மதங்கள் நிறைஞ்சு போச்சு, அதனால் தமோ பிரதானமாக ஆகிடுச்சு, விகார உலகம் ஆகிடுச்சு, ஒட்டுமொத்த உலகமும் அழுக்காக இருக்குது. இங்கே சண்டையை தவிர எதுவுமே இந்த அழுக்கான உலகத்தில் நடக்கலை. இதை எல்லாத்தையும் முடித்து வெற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்காக அப்பா வர்றார். இந்த உலகத்தில் எவ்வளவு துக்கம், எவ்வளவு அசாந்தி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால்தான் இந்த இதில் வந்து அமைதி வேணும் வேணும்னு விரும்புகிறாங்க. எப்படி ஒரு மனுஷன் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அமைதியை கொண்டுட்டு வர முடியும்? அது இல்லாமல் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க, கல்லில் மல்லுலாம் இருக்கிறாருன்னு. அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடவுள் எங்கும் நிறைந்தவர்னால் இந்த உலகத்தை யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம். மனுஷன் எப்படி காப்பாற்ற முடியும்? குழப்பத்தை ஏற்படுத்துறதே மனுஷன் தானே. என்ன பண்ணுறது, நாடகம் அப்படி இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிற, குழந்தைங்களே எச்சரிக்கையாக இருங்க, செயல்படக்கூடியவர்களாகுங்க, அப்பாவுடைய உதவியாளர்களாகுங்க. சொர்க்க ராஜ்யத்தை நீங்கள் அடையணும் அப்பா கிட்ட இருந்து. சாதாரண விஷயம் கிடையாது, பயங்கர சந்தோஷம் நிறைந்த உலகம் அது. நாடகத்தின்படி அப்பாவே வந்து உங்களை பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆக்கிற, ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் ஒட்டுமொத்த பாரதத்தை உலகத்தையே ஆண்டவங்க, அந்த மாதிரி உங்களை ஆக்கிறார். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, உலகத்தின் உண்மையான அதிசயம் சொர்க்கம்தான். அதை வந்து திரேதாயுகத்தை கூட சொல்ல முடியாது, அது வெள்ளியுகம். சத்தியுகம் தான் உண்மையான சொர்க்கம், உண்மையான அதிசயம், பொன்னுலகம், பொன்னுலக பாரதம். ஸோ அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு சத்தியுகத்துக்கு ஆரம்பத்தில் பிறவி எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், ஆரம்பத்திலே வரணும், அதுதான் மெயின். எல்லா குழந்தைகளும் சொர்க்கத்துக்கு போகணும், லக்ஷ்மி நாராயணன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கான முயற்சி பண்ணுங்க. இந்த பழைய உலகம் ஃபுல்லாக இன்னும் பயங்கர வேதனை ஏற்பட போகுது, ரத்த ஆறு ஓட போகுது. ரத்த ஆறுக்கு பிறகு தான் பாலாறு நெய்யாறு ஓடும். ஸோ இது பார்க்கடல்னு சொல்லப்படும் அந்த சொர்க்கத்தை. இப்போ என்னென்னா அந்த சொர்க்கம் வரப்போகுது அப்படிங்கிறது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கம்சன் பண்ணுற தொல்லையெல்லாம் எப்படி தாங்கிக்கோங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அவனை அழிப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம், அவன் தொல்லை கொடுக்கும்போதும் கிருஷ்ணர் அழிக்க போகிறாரு, அதை நினச்சி நினச்சி ஆறுதல் அடைவாங்க. அந்த மாதிரி சொர்க்கம் வரப்போகுது, அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்ட்டு உங்களுக்கு துக்கமும் சுகமாக மாறணும். இந்த நினைவு உங்களை மாற்றும், பொறுத்துக்க வச்சுக்கும். ஸோ சொர்க்கம்தான் பார்க்கடல், அதோடைய நினைவாக இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன குளத்தை வெட்டி ஒரு நாள் குறித்து அதில் பால் ஊற்றி அப்புறம் போய் குளிக்கிறாங்க அதில். அதேமாதிரி சிவலிங்கத்தின் மேலும் பால் ஊட்டுறாங்க, பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாம் எதை குறிக்குது, சத்தியுகத்துடைய மகிமை. அங்கே பாலாறும் தேனாரும் ஓடும், நெய்யாறு ஓடும்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதோடைய நினைவாக இவங்க குளத்தில் பாலை ஊற்றுறது, சிவ இதுக்கு காரணமான சிவனை சிவலிங்கத்து மேலே பாலை ஊற்றுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே அது அப்படி கிடையாது, ஆற்றுல பால் ஓடாது. அந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாபா சொல்கிறார், அவ்வளோதான். 5000 வருடத்திற்கு ஒரு முறை
நம்மளை உலகத்துக்கு எஜமானராக்கிறார். ஆனால் இப்போ நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க. பிறகு நீங்கள் உலகத்தின் எஜமானராகிறீங்க. ஸோ முந்தைய கல்பத்தில் ராஜாவாக இருந்தீங்க, அடிமையானீங்க. இந்த கல்பத்தில் ராஜாவாக இருந்தீங்க, இப்போ அடிமையாக இருக்கிறீங்க. மீண்டும் ராஜாவாகணும். நீங்கள் உலகத்துக்கு ராஜாவாகும் பொழுது பஞ்ச தத்துவம் கூட உங்களுக்கு அடிமையாகிடும். பாருங்கள், இயற்கையும் உங்களுக்கு அடிமையாகிடும். நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக விலங்குகள் எல்லாம் கூட உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அங்கே வந்து காலம் தவறி மழை பெய்யறதெல்லாம் நடக்காது. அப்படியே வெள்ளம் வர மாதிரி நதியில் வெள்ளப்பெருக்கெடுத்தெல்லாம் ஓடாது. எந்த விதமான இயற்கை சீற்றமும் இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளவு இயற்கை சீற்றம். மழை வர்றதில்லை, வந்தால் நிற்கிறதில்லை. அங்கே இருக்கிறவங்க தான் உண்மையான வைஷ்ணவர்கள், உண்மையான தூய்மையானவர்கள். இங்கே இருக்கிறவங்க விகார வைஷ்ணவர்கள். இங்கே யாராவது வெஜிடேரியன் ஆகிட்டாலே அவனை வைஷ்ணவன் சொல்கிறாங்க. ஆனால் வெஜிடேரியன் ஆகிட்டாலே வைஷ்ணவன் கிடையாது. ஏன்னா காமம்ன்ற விகாரத்தின் மூலம் ஒருவருக்கு ஒருத்தர் துக்கத்தை தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்கள உண்மையான வைஷ்ணவன் சொல்ல முடியாது. எவ்வளோ அழகாக பாபா புரிய வைக்கிறார். கிராமத்து பையனாக கிருஷ்ணர் இருந்ததா நினைக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் ஒன்றும் கிராமத்து பையன் கிடையாது. அவரோ சொர்க்கத்தின் யஜமானன், முழுசாக 84 பிறவி எடுக்கிறவர். ஸோ பக்தியில் தப்பான விஷயத்தை கேட்டு கேட்டு எப்படி திணறுனீங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ தேவையில்லாமல் எப்படியெல்லாம் காசை வீணாக்குனீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா கேட்குறாரு, உங்களுக்கு நான் எவ்வளோ செல்வம் கொடுத்துருந்தேன், எவ்வளோ உலக ராஜ்யம் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் எங்கே போச்சு, எப்படி இழந்தீங்க? உலகத்துக்கே எஜமானராக உங்களை ஆக்குனேன், என்ன பண்ணி இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்கள். உலகத்துக்கு எஜமானன் ஆக்கிட்டு போனேன், என்ன பண்ணி இப்போ எல்லாத்தையும் எழுந்திருக்கிறீங்க? அப்பாவுக்கு இந்த ட்ராமா தெரியும். ஸோ இப்போ நம்ம பாபா சொல்கிறத நினச்சி பார்க்கணும். விகாரத்தில் விழுந்து தானே இழந்தேன், விகாரத்தில் விழக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரணும். பழைய உலகம்தான் புது உலகமாக மாறுது, புது உலகம் மீண்டும் பழைய உலகமாக மாறிடும். இது காலச்சுழற்சி. நடந்தது எதுவோ அது மீண்டும் நடக்கும். கடந்த காலம்தான் எதிர்காலமாக மாறப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி எதிர்காலத்துக்காக சேர்த்து வைங்க. உடலுக்கு சொல்லலை, ஆத்மாவுக்கு சொல்கிறார். இல்லை இங்கே இருக்கிறதெல்லாம் அழிய போகுது, இங்கே சேர்த்து வைக்கிறவன் முட்டால், சொர்க்கத்துக்கு சேர்த்து வைக்கிறவன் தான் புத்திசாலி. இல்லை இங்கே இருக்கிற எல்லாமே மண்ணோட மண்ணாக ஆக போகுது. ஆனால் இங்கே இருக்கிறது என்னமோ நிரந்தரமாக இருக்க போது, பல தலைமுறைக்கு வரப்போகுதுன்னு நினச்சிட்டு பணக்காரன் இந்த ஞானத்தை எடுக்கிறதே இல்லை, நம்மளை பார்த்து சிரிக்கிறான். அதனால்தான் பாபா வந்து ஏழைகளின் பங்காளன்னு சொல்லப்படுறார். இங்கே ஏழையாக இருக்கிறவன் தான், இங்கே பரதேசியாக இருக்கிறவன் தான் அங்கே உலக ராஜ்யத்தை ஆள போகிறான், மிகப்பெரிய பணக்காரனாக ஆக போகிறான். இங்கே பணக்காரனாக இருக்கிறவன் அங்கே ஏழையாக போகிறான். இப்போ நிறைய மில்லினர், பில்லினர், கோடீஸ்வரன்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த ஞானத்தை ஸ்லைட்டாக எடுத்தாலே வந்துடுவாங்க, ஆனால் ஏழையாக வருவாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஒருத்த நடிப்பே மாறுது பாருங்கள். ஏன்னா அவங்க இங்கேயே ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்போவே. அதனால் அவங்களால அவங்களுடைய சொத்து, உறவுகள், ஃப்ரெண்ட்ஸு எதையுமே புத்தியிலிருந்து நீக்க முடியல, அவங்களால மறக்க முடியல. ஆனால் பாபா கொடுக்குற முக்கியமான ஞானம்ல, அனைத்தையும் மறந்துடுங்க, உங்கள் உடலையும் மறந்துடுங்க. ஆத்மா பாபா கூட்ட போகிறதுக்கு தயாராக இருக்கிற நாராயணன் உடல் காத்துக்கிட்டு இருக்குது. இதே தான் மைண்டில் இருக்கணும். ஸோ உங்கள் புத்தியிலேருந்து எல்லாத்தையும் விட்டுருங்க. பிச்சைக்காரனுக்கு வந்து அடுத்த வேலை சாப்பாடு எங்கே வரும்னு கூட தெரியாதுல்ல, அந்த மாதிரி புத்தியிலேருந்து எல்லாத்தையும் நீக்கிடுங்க. முழு பிச்சைக்காரன் ஆக்குங்க.
அப்படின்னா பிச்சை எடுக்க போங்கன்னு அர்த்தம் இல்லை. புத்தியினால் புத்தியில் எந்த பற்றும் எண்ணிதுன்ற எந்த உணர்வும் எதன் பொருள் மேலேயும் எந்த நபர் மேலேயும் வைக்காதீங்க. இன்றைக்கி என்னென்னலாம் உருவாக்குறாங்க பாருங்கள். ஸோ இப்போ தான் இந்த கிலோகிராமு கிலோமீட்டர்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன அளவு, வெளிநாட்டுடைய அளவு, அதை அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. ஆனால் ராஜாக்கள் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது அப்படி பண்ண மாட்டாங்க, அவங்க சொந்த மொழியில் தான் கட்டளை கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே வெளிநாட்டிலேருந்து காப்பி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. தனக்குன்னு சொந்த புத்தியே இல்லை, சுய புத்தியே இல்லை, ஏன்னா தம்ம பிரதானமாகிட்டாங்க. அமெரிக்காவில் பாருங்கள், உலகத்தை அழிக்கிறதுக்கு அதுக்கான அணுகுண்டெல்லாம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஏரோப்ளேன்லேருந்து குண்டு போடுறாங்க. ஸோ தீ பிடிக்க போகுது. பாபா பழைய உலகத்தின் அழிவையும் புது உலகத்தின் ஸ்தாபனையும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். இதை வந்து அழகாக புரிய வைக்கிறவங்க, யுக்தியோடு புரிய வைக்கிறவங்க குழந்தைங்க வரிசைக்கிரமமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா மேலே ஒரே மாதிரியான நிச்சய புத்தி கிடையாது. பாபா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த பழைய உலகத்தில் காசு வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா இங்கே இருக்கிறது பேப்பரினால் ஆன காசு, பேப்பரில் அச்சடிக்கப்பட்ட காசு. ஆனால் சொர்க்கத்தில் தங்க காசு இருக்கும். ஏன் மாளிகையே தங்கத்தில் இருக்கும். அதனால் அந்த தங்க காசுக்கு கூட அங்கே மதிப்பு இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே அங்கே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சதோ பிரதானமான உலகம் இல்லையா? இப்போ பழசாயிடுச்சு. சதோ பிரதானமாக இருக்கும்போது புது உலகம், முழுமையான புது உலகம், புத்தம் புது உலகம், பிராண்ட் நியூன்னுவாங்களே அப்படி இருக்கும். நீங்கள் சூக்ஷ்மாதனத்துக்கு போய் மாம்பழம் ஜூஸ் குடிக்கிறீங்க, அங்கே என்ன மரமாக இருக்குது? கிடையாது. அங்கேயும் கிடையாது, பரந்தாமத்திலையும் கிடையாது, நிராகார உலகத்திலையும் கிடையாது, ஆக்கார உலகம் அல்லது சூக்ஷ்மாதனத்திலையும் கிடையாது. நீங்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது தான் அனைத்தையும் அடைவீங்க. ஸோ உங்களுடைய புத்தியை நீங்கள் பயன்படுத்தணும். சூக்ஷ்மாதனத்தில் எந்த மரமும் கிடையாது. மரம் இந்த பூமியில் தான் வளரும், வானத்திலேயே வளரும். ஸோ அதனால் பாபா சிந்தனை பண்ண சொல்கிறாரு. சூக்ஷ்மாதனத்தில் மரமாக இருக்குது, ஆனால் அங்கே சூக்ஷ்மாதனத்தில் அழைச்சிட்டு போய் தான் இதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அது எல்லாமே என்னது, அது ஒரு காட்சி காட்டுறது. உண்மையிலே அங்கே ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படும். ஸோ இதுதான் ரொம்ப ஆச்சரியம். இதுவுமே ஒரு விதத்தில் கனவு மாதிரி தான். ஸோ அதேமாதிரி இந்த ஹட யோகா பண்ணும்போது இந்த இடத்துல ஏதோ ஒன்று சுரக்கும், அதை குடித்தா பசி இருக்காது. ஸோ ஒரு விதத்தில் அதுவும் அந்த மாதிரி தான். ஆனால் இது நிஜமாலே இருக்குதுன்றாங்க. பட் ஆனால் நிறைய விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதது தான் இருக்குது. அதான் பாபா சொல்கிறார், மேலே என்ன மரமாக இருக்குது, அது வானம் மாதிரி, அதுவும் ஒரு வெற்றிடம் தான். பேர் தான் பரந்தாமம் அல்லது பிரம்ம தத்துவம்னு சொல்கிறோமே தவிர அது ஒரு வெற்றிடம் தான். எதை சொல்கிறாரு? பரந்தாமத்தை சொல்கிறாரு. ஸோ எப்படி வானத்தில் நட்சத்திரம் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிறோ அதுமாரி ஆத்மாக்கள் அங்கே தொங்கிட்டு இருக்கோம். ஆனால் நட்சத்திரம் மாதிரி ஆத்மா ஒன்றும் பெருசாக இருக்காது. ஞானக்கடலை நீங்கள் நல்லா கடையணும். நீங்கள் நல்ல ஞானத்தை சிந்தனை பண்ணீங்க, தாரணை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் தாரணை பண்ண வைக்கிற அளவுக்கு புரிய வைக்க முடியும். எல்லாத்மாவும் மேலே ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்குது. ஒரு ஆசிரியருக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சால் தானே நடத்த முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர் ஆசிரியர்கள் இல்லையா? ஸோ எதுவுமே தெரியலன்னா அவர் ஏன் டீச்சர்னு சொல்லணும்? அதேமாதிரி இங்கேயும் டீச்சர்களாகிய இருக்கக்கூடிய நீங்கள் வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. குழந்தைங்க சொர்க்கத்தை புரிஞ்சிக்கிட்டீங்க. சொர்க்கத்தை நீங்கள் பார்த்ததில்லைன்னு கிடையாது, நிறைய குழந்தைங்க சொர்க்கத்தின் காட்சி, சொர்க்கத்தில் எப்படி கல்யாணம் நடக்கும், அங்கே என்ன மொழியில் பேசுவாங்க, எல்லாத்தையும் காட்சியாக பார்த்துருக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துருக்குறீங்க. இறுதியிலும் அந்த மாதிரி காட்சி கிடைக்கும். ஆனால்
யார் யோகத்தில் மூழ்கி இருக்கிறாங்களோ அந்த குழந்தைக்கு தான் அந்த காட்சி கிடைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க இல்லையா. ஏன்னா அந்த நேரம் உலகம் மோசமாக இருக்கும், அந்த நேரம் உலகத்துக்கு நம்ம சக்தி கொடுக்கணும். ஆனால் நம்ம வந்து பாவம் பண்ணலை, பாவம் பண்ணலைன்னா துக்கம் நமக்கு வரக்கூடாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறார், பாவப்பட்ட உலகத்தில் இருந்தாலும் சுற்றி துக்கமான நிகழ்வுகள் நடந்தாலும் உங்களுடைய புத்தியை தூக்கிடுறார், காட்சி காட்ட ஆரம்பிச்சிடுறார். ஸோ அதுக்கு தான் யோக யுக்தா இருக்க சொல்கிறது, இல்லைன்னா கடைசியில் மாட்டிக்கும். ஸோ இப்போவே அந்தளவுக்கு யோகத்தில் மூழ்கி இங்கே இருக்கிற எந்த கவர்ச்சியிலிருந்தும் உங்கள் புத்தியை விலக்கி வச்சா தான் அப்போ நம்ம தப்பிப்போம். எந்த நேரமும் நண்பர்கள் உறவினர்கள் காசு பணம் சாப்பாடு ட்ரெஸ்ஸு இதையே நினச்சிட்டு இருந்தால் அவங்களுக்கு என்ன காட்சி கிடைக்கும். ஸோ அவங்க தான் துடிப்பாங்க கடைசி நேரம் இல்லை. எது நினச்சிட்டு இருந்தாங்களோ அத்தனையும் அவங்கள விட்டு போகும்போது துடிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இப்போ கால் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் திடீர்னு தனக்கு பிரியமானவர்கள் இறக்குறாங்க அந்த மாதிரி டைமில், அல்லது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னும்போது துடிக்கிறாங்க. அல்லது பிஸ்னஸ் லாஸ் ஆகி கோடிக்கணக்காக இழக்கும்போது துடிக்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க அப்பா நினைவிலே இருக்கிற உண்மையான யோகி குழந்தையால் தான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்க முடியும், கடைசி நேரத்தில் ஸ்திரமாக இருக்க முடியும். அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்தா பாபாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. தோட்டம்னா மலர்கள்னால் நிரம்பி இருக்கணும். நிறைய குழந்தைங்க இங்கே 10-15 வருஷம் இருந்தும் விட்டுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அவங்கள பாபா வந்து தும்பை மலர், எந்த வாசனையும் எதுக்கும் பயன்படாத மலர் அப்படின்னு சொல்கிறார். சாரி, அவங்க தும்பை மலரில் எருக்கம் மலர் வாசனையாக இருக்காது இல்லையா. ஸோ அதுமாரி 10-15 வருஷம் இருந்தும் பாபா கிட்ட எதையுமே எடுக்கலைன்னு அர்த்தம். ஸோ நேற்று கூட ஒரு பிரதர் சொன்னார், பல வருஷம் பாபா குழந்தை குமாரா இருக்கார், கல்யாணமே பண்ணிக்கல, 51 வயசு ஆகுது, ஆனால் இப்போ திடீர்னு கிறிஸ்டினாக மாறிட்டார். அந்த கிறிஸ்டின் சேனலே பார்த்துட்ருப்பார், பார்த்து பார்த்து கிறிஸ்டினாகவே மாறிட்டார், கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு கேட்குறார். அப்போ பிரம்மச்சரியெல்லாம் ஃபாலோ பண்ணார், பட் பாபாவுடைய ஞானத்தை போதையே கேட்கல, அந்த நிச்சய புத்தி வரல இல்லையா. ஸோ அதுதான் பாபா சொல்கிறார், அவங்க இருக்கும் மலருக்கு சமம். அம்மா ஸோ மம்மா பாபாவுக்காக பாபா கிட்டேருந்து செய்தி எடுத்துகிட்டு வந்தவங்க, மம்மா பாபாவுக்கு ஆலோசனை பண்ணுற அளவுக்கு பக்காவாக இருந்த சகோதரிகள், பக்காவாக இந்த ஆன்மீக ட்ரில் பயிற்சி கொடுத்த குழந்தைங்க கூட இன்றைக்கி இல்லை, பாபா விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த சகோதரிகளுக்கும் தெரியும், பாப்தாதாவுக்கும் தெரியும், மாயா அவ்வளோ சக்தி வாய்ந்தது. மாயையோடு மறைமுகமான யுத்தம் நடக்குது, மறைமுகமான புயல்களை எடுத்துகிட்டு வரும் மாயா. பாபா சொல்கிறார், மாயை கண்டிப்பாக உங்களை நிறைய தொல்லைப்படுத்தும். ஸோ இது வந்து வெற்றி தோல்விக்கான இந்த ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் வந்து ஸ்தூல ஆயுதத்தை கொண்டு சண்டை போடலை, யோகத்தை வச்சு அடிக்கிறீங்க, ஞானத்தை வச்சு அடிக்கிறீங்க. ஸோ வரும், ஆனால் நீங்கள் தோக்கக்கூடாது அப்படிங்கிறார். எல்லாருக்குமே வரும், நீங்கள் எந்தளவுக்கு மேலே போகிறீங்களோ மாயா வந்துக்கிட்டே இருக்கும், தோக்கக்கூடாது. நீங்கள் தோக்காமல் ஆடாமல் அசையாமல் அந்த எண்ணங்கள் தான் ஸ்திரமாக சேச்சா நான் அதை சொல்லுங்களேன், நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அது மாதிரி மாயை எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் அது கோபத்தை தோணுனா நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, கோபப்பட மாட்டேன். காமத்தை தோன்ற மாதிரி வருதுன்னா நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, காம வசப்பட மாட்டேன். ஸோ இப்படி இப்படியே இருந்திருந்து நீங்கள் வந்துக்கிட்டே இருக்க இருக்க ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அந்த புயல் எல்லாம் குறையும். ஆனால் மேலே போகப்போ வேறு புயல் வரும், பட் இந்த இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். பாபா சொல்கிறார், நீங்கள் ஆயுதம் கொண்டு சண்டை யுத்தம் பண்ணலை, ஞான ஆயுதம் கொண்டு யுத்தம் பண்ணுறீங்க, யோக பலத்தின் மூலமாக யுத்தம் பண்ணுறீங்க. ஸோ இந்த பாரதத்தின் மிக பழமையான யோகம் தான் அவ்வளவு பிரசித்தி பெற்றது. அந்த யோகத்துடைய உண்மையான பலத்தை நீங்கள் அடையிறீங்க, அதனால் மிகப்பெரிய பலசாலி ஆகுறீங்க யோக பலத்தில். மற்றபடி ஸ்தூல பலம் உடல் வலிமையினாலேயோ பண வலிமையினாலேயோ யாரும் உலக ராஜ்யத்தை அடைய முடியாது. இது எவ்வளோ அற்புதமான நாடகம் பாருங்கள். ரெண்டு பூனை சண்டை போட்டுட்ருக்கும்போது மூணாவதாக ஒன்று
அந்த வெண்ணையை திருடிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நீங்கள். உலகராஜ்யத்தை அடையிறதுக்காக நீ பெருசாக நான் பெருசான்ட்டு வளர்ச்சி நாடுகளை அடிச்சுக்கும், ஆனால் நம்ம அமைதியாக இருந்து உலக ராஜ்யமே நம்ம கைக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா அரசியலில் கூட அது மாதிரி நிறையா பார்க்குறோம் இல்லையா? ரெண்டு பேர் அடிச்சுக்கவங்க, கஷ்டம் பார்த்தா சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஆள்வதற்கு வருவாங்க. ஸோ அது எல்லாம் எதை குறிக்குது? நம்ம அடைய போகிற ராஜ்யத்தை குறிக்குது. உலக ராஜ்யத்தை அடையுங்க, ஒரு வினாடியில் குழந்தைகளுக்கு சகோதரிகளுக்கு நிறைய காட்சி காட்டியிருக்கிறார் பாபா. குழந்தைங்க காட்சியை பார்த்துட்டு வந்து கிருஷ்ணர் வாயில் வெண்ணெய் இருக்கிறத பார்த்தோம் பாபா அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே கிருஷ்ணர் வாயில் புது உலகத்தை பார்க்குறாங்க, அதுதான் அர்த்தம். அந்த வெண்ணையுடைய அர்த்தம் என்ன? புது உலகம் இருக்குது. புது உலகன்ற வெண்ணையை யோக பலத்தின் மூலமாக நீங்கள் அடையிறீங்க. ஆனால் ராஜ்யத்தை அடையிறதுக்கு அவங்க எவ்வளோ சண்டை போடுறாங்க, எத்தனை பேர் சாகிறாங்க அந்த யுத்தத்தில். என்ன பண்ணுறது, பழைய உலகத்துடைய கர்ம கணக்கு முடியணும் இல்லை? இல்லை இனத்தினாலும் இது எங்கள் இடம் அப்படின்னு சண்டை போட்டு எத்தனை பேர் சாகிறாங்க. உரிமை வேணும், இது வேணும். ஸோ என்ன பண்ணுறது, கர்ம கணக்கு முடியணுமே. ஸோ கர்ம கணக்கு முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. இந்த பழைய உலகத்தில் எதுவுமே நிலைச்சிருக்க போகிறது கிடையாது. நாம் அப்பாவுடைய வழியை வாங்குகிறோம். பாபா சார், குழந்தைகளே, கெட்டதை பார்க்காதீங்க, கெட்டதை கேட்காதீங்க அப்படின்னு பாபா நமக்கு வழி கொடுக்குறாரு. ஆனால் அவங்க வந்து குரங்குக்கு சொன்ன மாதிரி குரங்கு பொம்மையை வச்சு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து மனிதர்களை வச்சு கூட அப்படி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் சைனாவிலிருந்து யானை தந்தத்தெல்லாம் வர வைப்பாங்களாம், இறக்குமதி பண்ணுவாங்களாம். அதன் மூலமாக நிறைய ஆபரணங்கள் செய்வாங்களாம். சுடியா அப்படின்னு ஒரு ஆபரணம் அணிஞ்சிட்டு இருந்தாங்களாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் ஆபரணங்கள் அணியிறதுக்காக மூக்கு தித்தோடெல்லாம் போடுறதுக்காக மூக்கு காதலெல்லாம் ஓட்ட போட்டுட்ருக்குறாங்க. சொர்க்கத்தில் இந்த மாதிரிலாம் ஓட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே மாயா வந்து எல்லாருடைய காதையும் மூக்கையும் அறுத்துடுச்சு. ஸோ அதுக்கான தண்டனைக்காக ஓட்ட போடுற மாதிரி கூட இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தில் பார்த்திங்கன்னா தோடெல்லாம் இருக்கும், பட் ஓட்டப்படாமல் எப்படி போடுவாங்கன்னு தெரியல. சரி ஓகே, அப்போ பாருங்கள், அப்போ அந்த ஓட்ட போடுறதே ஒரு தண்டனை தான். மாயைக்கு விழுந்ததுனால நமக்கு நம்மளே கொடுக்குற ஒரு தண்டனையாக இருக்குது இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு காது குத்தும்போது கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு விதமான சித்திரவதை தானே அது இல்லையா? ஸோ குழந்தைகளாகி நீங்கள் இப்போ தூய்மை ஆகிட்டு இருக்கிறீங்க, இயற்கையான அழகு இருக்கும் சொர்க்கத்தில். ஸோ இந்த மாதிரி செயற்கையாக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அங்கே. செயற்கை பொருள் எதையுமே நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. ஆனால் இங்கே உடலே தமோ பிரதான பஞ்ச தத்துவத்தினால் ஆனதாக இருக்குது. அதனால தான் எல்லாம் நோய் வாய்ப்படுறாங்க. அங்கே அந்த மாதிரி எந்த நோயும் இருக்காது. காரணம், பஞ்ச தத்துவமே சதோ பிரதானமாக இருக்கும், உங்களுடைய உடலும் சதோ பிரதானமாக இருக்கும். ஸோ சுயம் பகவானே நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து சாதாரண மனுஷன்லேருந்து உலகத்தின் எஜமானனாக, அதுவும் என்ன அது, மரணமற்ற உலகத்தின் எஜமானன் ஸ்ரீ நாராயணனாக மாத்துறாரு அப்படிங்கிற சந்தோஷம் ஆத்மாக்களாகி உங்களுக்கு இருக்குது. அதனால தான் எல்லோ இந்த மகிமை இருக்குது. அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்கணுன்னா கோபகோபியர்கள்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு. ஆனால் பக்தர்களுக்கு தெரியாது அதீந்திரிய சுகத்தை பற்றி. உங்களில் கூட ரொம்ப கம்மியான குழந்தைங்க தான் எப்போவுமே சந்தோஷமாக இருந்து இந்த ஞான பாயிண்ட்டை சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஞானக்கடலை கடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்பாவி தாய்மார்கள் மிகவும் தொந்தரவுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ திரௌபதியுடைய உண்மையான நினைவார்த்தம் இப்போ ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்ருக்குது.
திரௌபதி எதுக்காக கூப்பிட்டா அப்படின்னு மக்களுக்கு தெரியல. பாபா தான் சொல்கிறார், நீங்கள் தான் அந்த திரௌபதிகள், பெண்கள் எல்லாம் எப்பவுமே பெண்களாகவே மறுபிறவி எடுக்க மாட்டாங்க, அதிகபட்சமாக ரெண்டு பிறவி தான் கண்டினியூஸாக பெண்ணாக பிறக்க முடியும், அதுவும் அதிகபட்சம், அடுத்தது ஆணாக மாறிடுவாங்க. தாய்மார்கள் வந்து பாபா எங்களை காப்பாற்றுங்க, துஷாசன் விகாரத்துக்காக எங்களை துக்கப்படுத்துகிறான் அப்படின்ட்டு இப்போ கூப்பிட்றதுடைய நினைவாக தான் அங்கே திரௌபதி அப்படி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் விபச்சார உலகம், வேசியாலயம். சொர்க்கத்தை தான் சிவாலயம்னு சொல்ல முடியும் இல்லையா, அங்கே யாருக்குள்ளேயும் காமம் இருக்காது. ஆனால் இங்கே எல்லாருக்குள்ளேயும் காமம் இருக்குது, காரணம் கணவன் மனைவிக்குள்ளே வந்த காமம் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ சொர்க்கம் தான் சிவாலயம், அங்கே கணவன் மனைவிக்குள்ளேயே காமம் இருக்காது. ராவணன் உருவாக்குனது தான் இந்த வேசியாலயம், சிவபாபா உருவாக்குனது தான் சொர்க்கங்கிற சிவாலயம். இப்போ நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, அதனால தான் அவரை ஞானக்கடல்னு சொல்கிறோம். ஆனால் ஞானக்கடல் அப்படின்னா ஞானம் நிறைந்தவர்னா எல்லாருடைய இதயத்தில் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறவர் அந்தரியாமின்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் இதயத்தில் இருக்கிற தெரிஞ்சிருக்கிறதுனால யாருக்கு என்னென்னு சூப்பராக சொல்கிறல, உங்கள் இதயத்தில் இருக்கிறத தெரிஞ்சால் அதை பற்றி தான் பேச வேண்டியதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் பாபாவுக்கு தெரியாது, அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பாபா சொல்கிறார், என்னை தவிர இந்த சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை ஞானத்தை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது, நான் மட்டும்தான் இந்த ஞானத்தை உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன், அதனால தான் என்ன தான் ஞானத்தின் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பக்தியின் பலனாக உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிது. சத்தியுக திரேதாயுகத்தில் பக்தி பண்ணுறதே இல்லை. ஸோ அதுவும் ஒரு காரணம் பாபா துவாபரகத்தில் வராததுக்கு, ஏன்னா துவாபரகத்தில் துக்கம் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் வராதது காரணம் பக்தி பண்ணலையே. பக்தியுடைய பலனாக தானே பாபா வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, பக்தி பண்ணலை, யாருமே கூப்பிடல. ஸோ கூப்பிடுற குரல் அதிகமாகும்போது தான் இறைவனே வரார். ஸோ இந்த ஞானத்தின் மூலமாக, இந்த ஞான படிப்பின் மூலமாக தான் ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி ஜனாதிபதி போன்றவர்களுக்கு எத்தனை ஆலோசனைக்காக ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, ஆலோசகர்களை நியமிச்சிக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் ஆலோசனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருமே தேவையில்லை, மந்திரியெல்லாம் தேவையில்லை, அதனால் அங்கே மந்திரியெல்லாம் இருக்காது. பாருங்கள், சொர்க்கத்தில் மந்திரியே இருக்காது, அதுக்கப்புறம் நரகத்தில் துவாபரக கலியுகத்தில் ராஜ்யம் இருக்கும், மந்திரிகளும் இருப்பாங்க, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மந்திரி தான் இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மந்திரி தான் இல்லை, இங்கே ராஜா ஆளலை, மந்திரி தான் ஆள்றாங்களே, ராஜ்யமே இல்லை. ஸோ ஆலோசனை கொடுக்கறதுக்காக தான் மந்திரிகள் நியமிக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் மந்திரிக்கு அவசியமே கிடையாது, அவ்வளோ பெரிய புத்திசாலியாக பாபா நம்மளை ஆக்கிறார் இல்லையா. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே யாரும் புத்திசாலி இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே எல்லாம் முட்டாளாக இருக்கிறாங்க, அதனால் அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு மற்றவங்க தேவைப்படுது. பாருங்கள், லக்ஷ்மி நாராயணன் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறாங்க, எல்லையற்ற சுயராஜ்யத்தை இறைவன்கிட்டேருந்து, இறை தந்தைக்கிட்டேருந்து நீங்கள் அடையிறீங்க. ஸோ அதனால தான் அவருடைய பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடுறாங்க, ஆனால் மனிதர்களுக்கு தெரியாமலே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பாரத பூமிக்கு அவர் வந்திருக்கிறாரு, உங்களை உலகத்தின் எஜமானராக மாற்றிட்டு அவர் போயிருக்கிறார், அதனால தான் அவ்வளவு மகிமை அவருடைய பிறந்த நாளுக்கு. அது ஒன்றும் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் கிடையாது, நேற்று நடந்துச்சுன்றார் இல்லையா. 5000 வருஷத்தில் முதல் 2500 வருஷம் பகல், அடுத்தது இரவு. ஸோ அதுதான் பிரம்மாவின் பகல் இரவுனா என்ன அர்த்தம், இறைவனுடைய பார்வையில் அது ஒரு பகல். ஸோ இதை பார்த்திங்கன்னா மற்ற மதத்துக்காரங்க கூட அதை யூஸ் பண்ணுவாங்க, இறைவனுக்கு அது ஒரு நொடி மாதிரி அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நான் என்ன விளக்க வேண்டியது இருக்குது, மன்மனாபவ அப்படின்ட்டு சைகை கொடுக்குறார், என் நினைவில் இருங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறது எதுக்கு, என் நினைவில் இருங்க ராஜ்யம் கிடைக்கும், என் நினைவில் இருங்க புத்திசாலி ஆவீங்க இல்லையா. ஸோ எல்லாமே எல்லா பிரச்சனையும் போகணுமா, உலகத்தையே காப்பாற்றணுமா, ஜஸ்ட் என் நினைவில் இருங்க.
இல்லையா? உலக ராஜ்யம் கிடைக்கும், இயற்கையான அழகு கிடைக்கும், அலங்கார பொருட்கள் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். உலக ராஜ்யன்ற வெண்ணையே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என் நினைவு, என்ன நினைங்க, ஆஸ்தி நினைங்க, அவ்வளோதான். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைங்களுக்கு பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் காலை வணக்கம் சொல்கிறோம். தார்மீகன முக்கிய சாரம், பாபாவுக்கு முழுமையான உதவியாளராக ஆகணும் அப்படின்னா புத்திசாலியாக மாறுங்க. புத்திசாலியானவராக நீங்கள் மாறணும். உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. உலக ராஜ்யத்தின் ஸ்தாபனையும் பழைய உலகத்தின் அழிவையும் பார்த்துட்டு இருக்கிற பொழுது உங்களுடைய புத்தியில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும் பாபா மேலே. பாபா சொல்கிறபடி தான் நடக்கணும். இந்த பழைய உலகத்தில் இருக்கிற உங்களுடைய புத்தியை ஃபுல்லாக நீக்குங்க. ஏன்னா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த பழைய உலகத்தின் மேலே புத்தி வைக்கலாமா? ஸோ அதனால் ஃபுல்லாக நீக்கி முழு பிச்சைக்காரங்களாங்க. இந்த பழைய உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதுன்னா எதுவுமே இருக்கக்கூடாது. முழு பிச்சைக்காரன், ஃப்ரெண்டு, உறவுகள், சொத்து எல்லாத்தையும் மறந்துடுங்க புத்தினால். வரதானம், வரதானம் அனைத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவராக ஆகுங்க. அப்பாவுடைய கட்டளை அனைத்தையும் அன்பாக பொறுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகுங்க. அதுக்கு விளக்கம், சில குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நான் தான் சாக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், சாகிறதுனா என்ன அர்த்தம், நானுங்கிற ஈகோ இல்லாமல் இருக்கிறது. ஸோ அப்படி சாகிறது அல்லது பொறுத்துக்கிறதுக்கு பேர் தான் தாரணைன்ற பாடத்தில் நம்பர் ஒன் வர்றதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் பொறுத்துக்க வேண்டிய விஷயத்தில் பயப்பட வேண்டாம். பொறுத்துக்கிறத பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பயப்படாதீங்க. ஸோ இதுதான் தைரியம், பொறுத்துக்கிறது தான் தைரியம். சில குழந்தைங்க பொறுத்துக்கிறாங்க, ஆனால் சூழ்நிலை காரணமாக வேறு வழி இல்லாமல் பொறுத்துக்கிறாங்க. ஸோ பாபா மேலே உள்ள அன்பினால் பொறுத்துக்கிறதுக்கும் கட்டாயத்தின் பேரில் பொறுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கட்டாயத்தின் பேரில் பொறுத்து கொள்பவர்களாக இல்லாமல் பாபாவுடைய கட்டளையினால் பொறுத்து கொள்பவர்களாக ஆகணும். அதனால் இது எனக்கு அப்பா கொடுத்த கட்டளை. ஸோ அந்த கட்டளை மேலேயும் அப்பா மேலேயும் உள்ள அன்புனால் நான் பொறுத்துக்கிறேன், என்னையே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களை மாற்றிக்கும் பொழுது தான் நீங்கள் தாரணை பாடத்தில் 100 மார்க் வாங்குறீங்க. ஸோ தாரணை பாடத்தில் 100 மார்க் வாங்கணுன்னா அன்புனால் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். ஸ்லோகன், குஷின்ற சத்துணவை சதா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களால் மட்டும்தான் சதா ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா குஷி மாதிரி சத்துணவு எதுவுமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார் இல்லையா. ஓம் சாந்தி, லவ் யூ பாபா, தேங்க்யூ பாபா.